நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் வீடியோ வந்து டியூஸ்டே போட்டோம். அந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டு ஃபீமேல் பேர்டு வந்து புதுசாக வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஃபீமேல் பேர்டு வந்து ஒன்று ரெசசிவ் பைடு, இன்னொன்று வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எதுக்குன்னா, நம்ம வந்து குரூப் ரீடிங் ஆல்ரெடி நம்ம லவ் பேர்ட்ஸில் வச்சுருக்கோம். அது போக வந்து நம்ம நாலு வந்து இண்டிவிஜுவல் ப்ரீடிங் வந்து போட போகிறோம். கரெக்டாக 4 பேர் செலக்ட் பண்ணி இண்டிவிஜுவல் ப்ரீடிங் போட போகிறோம். ஏற்கனவே 2 பேர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து நம்ம 3rd and 4th பேருக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கு. இதில் என்னென்னா, இதில் நம்ம சில கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். செகண்ட் பேரில் இருக்க மேல் ஃபீமேலேருந்து எடுத்துகிட்டு இதில் இருக்க ரெசசிவ் ஃபைடு ஃபீமேலை வந்து அதில் ஃபிக் இது பண்ணியிருக்கோம், மாற்றிருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருக்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, உண்மையில் செட் ஆச்சா செட் ஆகலையா அப்படின்றத வந்து நம்ம கண்டினியூஸாக இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக ரெண்டு ஃபீமேல் பார்த்துருந்தோம்ல, அதுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் வந்து ரெண்டு மேல் பேர்டு வந்து இந்த மேல் பேர்டு தான். இது வந்து எப்படின்னா, நம்ம கடையில் வாங்கலை, இது வந்து நம்ம ஆல்ரெடி குரூப் ரீடிங்கில் வந்து இருக்கிற மேல் தான். ஸோ நமக்கு அதில் தான் எடுத்திருக்கோம். அதில் வந்து இதுக்கு பேர் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இது இப்போ நம்ம இதை வந்து பேர் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் இது ரெண்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஏற்கனவே ப்ரீட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் இந்த க்ரீன் பார்த்துருக்கீங்களா, நார்மல் க்ரீனே, இதுக்கு வந்து நம்ம இதோட ஒரிஜினல் பேரையே நம்ம போட போகிறோம். கீழே இருக்கிறதுக்கு வந்து நம்ம புது ஃபீமேல் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி அதை போட்டு போகிறோம். இது ஆக்சுவலாக உண்மையிலே சூப்பரான மேல். இது எனக்கு தெரிஞ்சு 2-3 தடவை அது கிளச்சஸ் எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு இதுக்கு ப்ரீட் பண்ணி. நம்ம லாஸ்ட்டாக வந்து குரூப் ரீடிங்கில் வந்து ஒரு இந்த நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க, இந்த பேரை பற்றி பார்த்துருப்பீங்க, ஒரு ரெண்டு சீக்கு பொறிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதில் நம்ம ரெஸ்ட் விட்டுருந்தோம். ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ திருப்பி நம்ம வந்து இது ப்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தடவை நம்ம ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு என்னென்னா, இப்போ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக எப்படி சொல்லணும்னா, ஒரு ஏஜ் வந்து ஒரே ஏஜ் தான் இருக்கணும் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா பவராக நிற்கிது, ரெண்டுமே ஃபைட் பண்ணுற மாதிரி தரமாக நிற்கிதுன்னா, இது ரெண்டுமே வந்து ஏஜ் எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியான மேல் கூட சொல்லலாம். ரெண்டுமே வந்து ரெண்டுமே சிக்கான மேல் கிடையாது, ரெண்டுமே வந்து இப்போ பவர்ஃபுல்லான மேல். எனக்கு இதில் இந்த ப்ளூ கலர் ப்ளூ வித் ஒயிட் இருக்குல்ல, இது கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிக்கு இந்த மாதிரி வரும்னு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் எப்படி வரப்போகுது தெரில. நமக்கு இந்த தடவை செலக்ட் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். நம்ம முதல்ல இது ஐடியா வச்சு தான் வாங்கினேன். ஸோ இது ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் வந்து தெரியும். இதே கலர் வந்துச்சுன்னா உண்மையிலே அது நல்லா தான் இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இந்த கலர் வந்துச்சுன்னா நம்ம சேல்ஸ் பண்ணாலும் வெளியே கொடுத்தாலும் கடையில் நிறைய பேர் வாங்க ரெடியாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றத. இப்போ இந்த ரெண்டு பேரையும் வந்து நான் கேஜி கிட்டே கொண்டு போய் காட்டுறேன். இப்போ நம்ம எந்த இதில் விட போகிறோம் அப்படின்றத வந்து நான் காட்டுறேன். இப்போ இதில் என்னென்னா வந்து இந்த க்ரீனுக்கு சொன்னேன்ல, இந்த க்ரீனுக்கு வந்து நம்ம வந்து ஒரு எல்லோ கலர் பேர்டு வந்து நம்ம பேர் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி வந்து நம்மகிட்ட இதான் வந்து ஒரிஜினல் பேரு. நம்ம வந்து கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தோம், இது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி பிரேக் விட்டுருந்தோம். ஆனால் என்னென்னா, இது உண்மையிலேயே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணிச்சு. நான் வந்து இப்போ ரெஸ்ட் விட்டுருக்கோம்ல, ஸோ நம்ம வந்து வேறு பேர் மாற்றணும்னாலாம் செட் ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது செட் ஆகலை. இப்போ பார்த்தீங்களா வந்தீங்கன்னா, நான் கேஜுக்குள்ளே விட்டு என்ட்ரி ஆகுமே வந்து உண்மையிலே வந்து இது எவ்வளோ பாண்டாயிருக்கு பாருங்களேன். அது வரைக்கும் டல்லாக இருந்துச்சு இந்த ஃபீமேல் பேர்டு, சுத்தமாக வந்து அப்படியே சைலண்ட்டாக நின்று இருந்துச்சு. ஆனால் இந்த பேர்டை விடவும் வந்து ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடுச்சு. எனக்கு இது பார்க்கவும் நல்ல வேலை, அதை மிஸ் பேர் சேஞ்ச் பண்ணலை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது அவ்வளோ பாண்டிங்கில் இருந்துச்சு. நான் கேப் விட்டனால நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம கேப் விட்டாச்சு, அது வேறு பேர் கூட பார்க்கும்போது கொஞ்சம் இதை ஹைட் எடுத்து போய் இதாகி பேர் ஆகிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது அப்படி இல்லை, நம்ம கரெக்டாக அதோட மேல் விடவும் எப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக ஃபீல் பண்ணிச்சு. அது அது வரைக்கும் டல்லாக இருந்தது, நம்ம அந்த பேரை விடவும் ஹெல்த்தியாக ஃபீல் ஆகிடுச்சு. இது வந்து நம்ம புதுசாக விட்டுருக்கனால இது ரெண்டுமே அட்டாச் ஆகலை, சும்மா ரெண்டுமே பயந்து பயந்து நின்றுட்டு இருந்துச்சு. இது சுத்தமாக அட்டாச்சே ஆகலை. ஸோ இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ப்ரீடாக லேட்டாகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே வந்து சுத்தமாக இது ஒரு சைடு அது ஒரு சைடு தான் இருந்துச்சு, ரெண்டுமே வந்து பக்கத்துலேயே வரவே இல்லை, ரெண்டுமே பயந்து பயந்து நிற்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி இதுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா தான் வந்து உண்மையிலே சேருமா சேராதான்றது தெரியும். நான் வந்து இந்த கலர் வந்து நான் எதிர்பார்க்குற கலர் மேபி வரணும் அப்படின்றதுக்காக தான் இது ரெண்டையும் பேர் பண்ணுறேன். ஸோ நான் எதிர்பார்க்குற கலர் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் மேட்சாக இருக்குது கலர் பார்க்க. இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும், இது வந்து நம்ம புதுசாக விட்டுருந்தோம்ல, இது ரெண்டுமே வந்து புது பேர்டு. இதுக்கும் கிளச்சஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில, இந்த தடவை உண்மையிலே கலெக்ஷன்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இந்த தடவை பார்ப்போம், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சொன்னேன்ல, உண்மையிலே உடனே நான் விட்டு ரெண்டு கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே வந்து மேட்டே ஆகிடுச்சு. அவ்வளோ உண்மையிலே வந்து அவ்வளோ கரெக்டான பேர், நான் நல்ல வேலை அந்த பேரை வந்து மிஸ் பண்ண தெரிஞ்சேன். இப்போ நல்ல வேலை இப்போ கரெக்டாகவே சேர்த்துட்டேன். ஸோ வந்து ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் பானை வச்சோம்னா கண்டிப்பாக இங்கேயே வந்து எக்கெல்லாம் வச்சு பொறிச்சிடும். ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி வைப்போன்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். நான் மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்கில் ரெண்டு இதுக்கு நான் வந்து பானை ஃபிக்ஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த இதுக்கும் மேலே இருக்க எல்லோக்கும் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ இந்த மீதி இருக்க ரெண்டு பேருக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினாலும் லைக் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் எனக்கு இதாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.